ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் சகா விநாயகா அசோசியேட், சரவணா காம்ப்ளெக்ஸ் துடியலூர், லைக் மென்ஸ்வேர் L2 லேடிஸ் கிட்ஸ்வேர் வணிக வளாகம் துடியலூர், ரேன் பவர் எலக்ட்ரிகல்ஸ் கதிர்நாயக்கன் பாளையம், அம்மன் மொபைல்ஸ் வணிக வளாகம் துடியலூர் மற்றும் சிடெக் பொது சேவை மையம் வணிக வளாகம் துடியலூர். வணக்கம், ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை சர்வதேச விமான நிலைய கழிப்பறையில் துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பீளமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு தினமும் உள்நாடு தவிர பல்வேறு வெளிநாடுகளுக்கும் விமானங்கள் வந்து செல்கின்றன. தற்போது கொரோனா பாதிப்பால் சர்வதேச விமானங்கள் குறைந்த அளவே இயக்கப்படுகின்றன. இதனால் பயணிகளின் வரத்து குறைவாகவே உள்ளது. கோவை விமான நிலையத்தின் பாதுகாப்பு பணிகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விமான நிலையத்தின் உள்நாட்டு விமானங்கள் புறப்படும் பகுதிக்கு அருகில் ஆண்கள் கழிவறை உள்ளது. மதியம் 12 மணி அளவில் துப்புரவு பணியாளர் செல்வம் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது கழிவறையின் உள்பகுதியில் துப்பாக்கி தோட்டாக்கள் கிடப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் விமான நிலைய அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் CISF கழிவறையில் கிடந்த துப்பாக்கி தோட்டாக்களை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் 1 SLR ரக துப்பாக்கி தோட்டாவும் 3 9mm துப்பாக்கி தோட்டாக்களும் 2 போலி தோட்டாக்களும் இருந்தன. இதையடுத்து CISF பீளமேடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு சென்ற பீளமேடு காவல்துறையினர் தோட்டாக்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கழிப்பறையில் தோட்டாக்களை போட்டது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சர்வதேச விமான நிலையத்தின் கழிப்பறையில் துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் பாசிவா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.